பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. வணக்கம் நேர்களே, இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொருளாளருமான எஸ் ஆர் சேகர் இணைந்துள்ளார். கேட்பதற்கு கேள்விகள் நிறைய இருக்கிறது, பாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். கேள்விகள் நிறைய இருக்கு சார். நம்ம ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னது போலவே கேள்விகள் நிறைய இருக்கிறது. குறிப்பா உங்களது கூட்டணி தொடர்பா தான் எல்லா கேள்வியும் மையம் விட்டு கழுகு போல வட்டம் விட்டு எல்லாரும் உங்ககிட்ட அதை கேட்டுரும். உங்க கூட்டணியில என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு? என்ன பிரச்சனை சார்? பாதி பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அருண். கூட்டணியில வந்து கழுகு போல வட்டமிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கையில காமிச்சிட்டீங்க. கூட்டணி வந்து சேர்ந்திருக்கு, கூட்டணி தொடர்கிறது. கூட்டணிக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் வச்சு நீங்க எப்போதும் இயல்பாக பத்திரிகையாளர்கள் எழுதுவது, பேசுவது, சிந்திப்பது, கேள்வி கேட்பது, அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒத்தலைன் ஆன்சர், கூட்டணி தொடர்கிறது. அதற்கு மேல கூட்டணிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வேணும்னு ஸ்பெசிபிக்கா சொன்னீங்கன்னா வரிசையா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன். இதுல குறிப்பா ஒரு கேள்வி எழுதல சார். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்கோ, நம்பிக்கையின்மை, பரஸ்பர நம்பிக்கையின்மை இருக்கோ அப்படின்ற ஒரு இது வருதுல. நீங்க அவங்கள தாக்குறதும் அவங்க அவங்கள தாக்குறதும் மாத்தி மாத்தி போகுது. அப்புறம் தலைமையில வந்து அப்படியே சாஃப்டா போயிடும், ஐயோ நாங்களும் கூட்டணி தாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல பேசிட்டு போறீங்க. பட் ஆனா ரொம்ப விக்ரஸா அடிச்சுக்கிறீங்களே. இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலையில கீழே போயிட்டே இருக்கு. சோசியல் மீடியால ஆல் அவுட் வார்னே சொல்லலாம், அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க தோக்கத்துல மிஸ்ட்ரஸ்ட்னு சொல்லுவீங்க. மிஸ்ட்ரஸ், மிஸ்ஸஸுக்கும் கணவனுக்குமே அடிதடி இருக்கு. குடும்பத்திலேயே குழப்பம் இருக்கின்ற போது கட்சிகளில் இருப்பது அவசியம். அதிமுக பாஜக டேடி இல்ல சார். இல்ல, நாங்கள் வேறு வேறு கட்சி, வேறு வேறு கொள்கை, வேறு வேறு செயல் திட்டம், வேறு வேறு வளர்ப்பு முறை, வேறு வேறு சித்தாந்தம். அதனால நாங்க ஒன்னாக சேர்ந்து சிந்திக்கணுங்கிறது அவசியம் இல்ல. காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு அதுல ஒழுக்கமா இருக்குமா, ஒழுங்கா இருக்குமா, அதுல சண்டை போடாம இருக்குமா, அதைத்தான் பாக்கணும். அந்த வகையில் பாக்கணும். காமன் மினிமம் ப்ரோக்ராம் கீழ் வந்து கொள்கையெல்லாம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு எதிரியை தோற்கடிப்பதற்காக ஒன்று சேர்ந்து பயணிப்பது என்று சாதாரண விஷயம் ஒத்துக்கலாம். இயல்பான கூட்டணி தத்துவம் அதுதான். ஆனா ஒரு வார்த்தை வந்து பிரிவிக்கப்படுகிறது, குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் பலர், அதிலும் ஸ்பெசிபிக்கா இப்போது வந்து லேட்டஸ்டா யார் சொல்லிக்காங்க அப்படின்னா, அதிமுகவின் மிக மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் பவர் சென்டர்ல ஒரு முக்கிய சே இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, ஈரோடு கிழக்குல அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்ததால் 40,000+ வாக்குகள் வந்து வராமல் போனது, சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கவில்லை என்று. பாஜக தான் காரணம்னு அவங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் மூலியமா ஓபன் ஸ்பீச், ஓபன் ஸ்டேஜ், இதுக்கு மேல என்ன வேணும்? இது அதிசயம் அல்ல, புதிதல்ல. ஏனென்று கேட்டால் சிறுபான்மை ஓட்டுகள் பாஜகவை நோக்கி நெருங்கி வர ஆரம்பித்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் சிறுபான்மை ஓட்டுகள் முழுவதுக்குமே பாஜக சொந்தக்காரர்கள் அல்ல என்பதும் உண்மை. சிறுபான்மை ஓட்டுகள் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மெஜாரிட்டியாக போகிறது என்பதும் உண்மை. அதிமுக தரப்புல சொல்லப்படுகிறது என்னவென்றால், பாஜக இருப்பதால் எங்களுக்கு வருகிற வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்க தரப்புல உண்மைன்னு சொல்றாங்க. சார், நான் முதல்ல அருண் நான் முடிக்கல. ரெண்டாவது விஷயம், இதற்கு இதனுடைய கண்டினியூஷன் பதில் வந்து, சிறுபான்மை ஓட்டுகள் இதற்கு முன்னால் இதே தொகுதியில 1% அல்லது 1.2% கூட அதிமுக கூட்டணிக்கு விடல. 13-17% 13% திமுகக்கு தான் விழுந்திருக்கு. போலானது 13-14% அல்லது 1% தான் திமுக அதிமுக ஏற்கனவே நடந்ததுல 2021 தேர்தலில் விழுந்திருக்கு. ஆனால் அத்தனை ஓட்டும் விழுந்தும் கூட 9,000 ஓட்டுல தான் தோத்துருவார் அந்த கேண்டிடேட். தட் மீன்ஸ் பாஜக இருப்பதனால் பெரும்பான்மை மக்கள் அதிகமாக பாஜகவை நோக்கி ஓட்டு போட்டு இந்த விகிதாச்சார வித்தியாசத்தை குறைத்திருக்கிறார் என்கின்ற உண்மை செங்கோட்டையனுக்கு தெரியாமல் போனது ஏனோ. அதனால இவர்களுடைய சார் ஒருத்தருக்கு அனாலிசிஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சார், அவங்களுக்கு சாதகமாகவும் பண்ணிக்கலாம் பாதகமாகவும் பண்ணிக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு அந்த லைனுக்குள்ள நான் போக விரும்பல.
பாஜகவினுடைய ஓட்டு வங்கி என்பது ஒரு தனி ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு வங்கியில எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறார்கள். அதுல இப்போது சிறுபான்மையினர் அதிகமாக சேர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. அது உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம். அதனால இதுல புதிதாக ஒரு விஷயம் இல்லை. எல்லா இடத்துலயும் முழு மனதோடு நாம் வேலை பார்த்திருக்கிறோம். அதனால பாஜக கூட்டணியில இருந்ததுனால அவர்கள் தோற்று போனார்கள் என்பது இல்லை. இன்னொரு விஷயத்தையும் பாருங்க, ஆர்கே நகர் தெரு தொகுதியில நடந்த இடைத்தேர்தல் அப்ப டிடிவி வெற்றி பெற்றார். 64,000 ஓட்டுகள், 65,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக டெபாசிட் இழந்தது. இங்க அண்ணா திமுக டெபாசிட் இழக்கலையே, பெருந்தலைவர் ஜெயலலிதா இல்லையே இன்னைக்கு. அப்ப யாருடைய சக்தி இருந்த காரணத்தினால அண்ணா திமுக டெபாசிட் எடுக்கல. இப்படி அது வரிசையா வந்து லாவணி பாடிக்கிட்டே போகலாம், உண்மையை சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்கு நாங்கள் தயார் இல்லை, அது முடிந்த சகாப்தம். ஆனால் உங்களுக்கும் சாணக்கிய நேயர்களுக்கும் இந்த க்வெஸ்சன் இனிமே கேட்கக்கூடாது என்பதற்காக ஒரு விஷயத்தை வைத்து இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பாஜக அண்ணா திமுக கூட்டணி அல்லது பாஜக எந்த கூட்டணியாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் சமமாக பாவிக்கப்படுகிறோம், பாவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம், பாவிப்போம். காரணம் தமிழ்நாட்டில் தலைமை தாங்குவது அண்ணா திமுக, இந்தியாவுக்கு தலைமை தாங்குவது பாஜக. ஆனா இதையெல்லாம் வந்து நறுக்கு தெரித்தார் போல ஒரே வார்த்தையில் அண்ணாமலை ரெண்டு நாளைக்கு முன்னால பேசினார். எனக்கு முன்னால் போகிறார் ஒருத்தர் என்பதாலே நான் அவரை ஃபாலோ பண்ணல, பின்னால் வருகிறார் என்பதாலே அவர் என்னை ஃபாலோ பண்ணி வருகிறார் என்று நான் நம்பவில்லை. நான் சமமாகவே இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு அழகாக ஒரு 10-15 வால்யூம் புக் எழுதுறதுக்கு ஒரே லைன்ல ஒரு பதில் அடிச்சிட்டாரு. இப்ப எதனால இந்த பிரச்சனை வந்துன்னு ஒத்த லைன்ல சொல்லி முடிச்சிடறேன். எங்கள்கிட்ட ஒரு பிரிவு, எங்க பாரதிய ஜனதா கட்சியில் அணிகள் தான் பலமானது, பிரிவு என்பது நாங்க எவ்வளவு பிரிவு வேணாலும் கொடுத்து போலாம். அதுல ஒருத்தர் அவர் போய் அதிமுக சேர்றார். இப்ப அதிமுக எங்களை விட பலமான பார்ட்டி இல்ல, வலுவான பார்ட்டி இல்ல, பலமுறை ஆண்ட பார்ட்டி இல்ல, பெரிய தலைவர்கள் இந்த பார்ட்டி இல்ல. அப்ப இவருக்கு தகுந்தாலும் ஒருத்தர் வந்து அவரை கூட்டு ரிசீவ் பண்ணிட்டு அவர் ஏதோ போனதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு போயிருந்தாருன்னா நாங்க கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அது என்னமோ திட்டம் போட்டு ஒரு ப்ரோவோக்கிங் மாதிரி அதுக்கு வந்து அதனுடைய தலைவர் முதல்வர் பழைய முதல்வர் போய் அவரை ரிசீவ் பண்ணி அவரை சேர்த்துக்கிட்டார். இவர் மூணு கண்ணாபினாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். இது நேச்சுரலாக ஒரு ப்ரோவோகேஷன் கொடுக்கும், எங்களுடைய சுயமரியாதை என்பது ஒன்று இருக்கிறது. அதனால நாங்க ரியாக்ட் பண்ணணும், இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ரியாக்ட் பண்ணாம முன்னாலெல்லாம் டிஃபென்சிவ் ஆட்டம் தான் ஆடுவோம். 2001, 2002, 2004 திமுக பிரிந்தது, திமுக போனது, ஜெயலலிதா அம்மா போனதெல்லாம் அந்த காலகட்டத்துல வாஜ்பாய் தலைமையில இருந்த போது டிஃபென்சிவ் ஆட்டம் கட்சிக்குள்ளே மட்டுமே இதை பேசுவோம். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அஃபென்சிவ் ஆட்டம் அடிச்சு ஆடுறோம். நீங்க ஏதாவது பண்ணினீங்கன்னா நாங்க ரியாக்ட் பண்ணுவோம். கூட்டணி கட்சி என்பதற்காக வாய் மூடி மௌனமாக இருக்க மாட்டோம். எங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள, தக்க வைத்துக் கொள்ள, உறுதி செய்ய, உலகுக்கு சொல்ல பதில் அளிப்போம். இட் இஸ் நாட் ஆக்ஷன், இட் இஸ் அ ரியாக்ஷன். இட் வாஸ் அ ரியாக்ஷன். அதனால இதுல ஒண்ணும் தப்பே இல்லையே. அவங்க சைட்ல 5-6 பேர் பேசுறாங்கல்ல, அவங்க கட்சிக்கு ஆதரவா தானே பேசுவாங்க, அதை ஏன் பேசுன நாங்க கேட்கலையே. அதனால பத்திரிகைகள் வந்து இந்த ரியாக்ஷன் ஆக்ஷனாக கருத வேண்டாம், பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்று நினைக்க வேண்டாம். புதிதாக உருவகம் எடுத்த பாரதிய ஜனதா கட்சி அடிச்சு ஆடுகிறது, இனி அடித்து ஆடும். அடித்தால் ஆடாமல் இருக்காது, பதில் சொல்லாமல் இருக்காது. இப்போ நீங்க திரு சி டி நிர்மல்குமார் அவர்கள் விலகல் பத்தி பேசுறீங்க, இப்ப நான் அதுக்கு போயிட்டு திருப்பி நம்ம கூட்டணி விவகாரத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். திரு சி டி நிர்மல்குமார் உங்களோடு கடந்த 4-5 ஆண்டுகளாக தீவிரமாக பயணித்தவர், முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர், சமீபத்தில் தான் வந்து சிறந்த ஐடி விங் என்பதற்கான விருதை திரு ஜே பி நட்டா கையாலேயே வாங்கியவர், அவர் வந்து கட்சியை விட்டு போனது இழப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது மிகப்பெரிய ஆலம்பரம் சார். இது இங்க எவ்வளவோ பறவைகள் வந்து தங்கலாம் போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வெளியேற்றம் அல்லது போறதுனால இந்த கட்சி பாதிப்பை எந்த காலத்திலையும் பெற்றதில்லை, எந்த காலத்திலையும் பெற்றதில்லை. எங்க ஜனசங்கத்தினுடைய வரலாறுகள் இருக்கு, அதனுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் வெளியேறி சில காரணங்களுக்காக வெளியேறிய போதெல்லாம் கூட வாசல் வரை கொண்டு வழி அனுப்பி விட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு அவ்வளவு பெரிய லெவல்ல நீங்க அவரை எங்களுக்கு சொல்லி அவரை அவ்வளவு பெரிய லீடராக நாங்க வேண்டாம், அது எதுக்கு அந்த சப்ஜெக்டுக்கு நான் போக தயாரில்லை.
எங்களுக்கு ஒன்றும் எந்த இழப்பும் இல்லை. இது பிரம்மாண்டமான 18 கோடி உறுப்பினர்களை கொண்ட இயக்கம். தமிழ்நாட்டிலே 66-70 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதாவது வெறும் காடு இல்ல, கூப்பிட்டா வரக்கூடிய உறுப்பினர் இருக்காங்க. இதுல வந்து நம்ம பார்த்தோம்ல, கடந்த ஆண்டு நம்ம கடந்த ஆண்டும் சரி, அதுக்கு முந்தின ஆண்டு தேர்தல் ஆண்டும் போதும் சரி, திரு எல் முருகன் தலைமையில் வந்து பல தலைவர்கள், பல கட்சியை சேர்ந்தவர்கள், ஒரு கட்சியை கூட சேர்ந்துச்சு திரு பால் பால் கனகராஜ் அவருடைய தலைமையிலான கட்சியின பல பிரிந்திருந்த பலர் வந்து கட்சிக்குள் சேர்கின்றனர். சோ இது மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து பாஜக பக்கம் இருந்தது. தற்போது திடீர்னு திரு நிர்மல்குமார் போகிறார், அவரை தொடர்ந்து ஹேஷ்டாக் அண்ணாமலைன்னு ஒரு ட்வீட் போட்ட திலீப் கண்ணன் அவர்களும் பின்னாடியே போகிறார். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், என மொமெண்டம் லூஸ் பண்ணுதா பாஜக? சார், போறவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க? பாரதிய ஜனதா கட்சி எங்களை மிகச்சிறப்பாக நடத்தியது, நாங்கள் தான் தவறு புரிந்தோம், எங்களிடம் குற்றம் இருக்கிறது, அதனால போறோம் சொல்லிட்டா போவாங்க. ஒரு இயக்கத்துக்கு வருகிறார்கள், அந்த இயக்கத்திலே வந்து பணிபுரிகிறார்கள், அதனாலே பலன் பெறுகிறார்கள், அதனாலே புகழ் பெறுகிறார்கள். அந்த புகழ் அந்த இயக்கத்துக்கு தான், அந்த இயக்கத்துக்கும் எனக்கும் இருக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய புகழை நான் இயக்கத்துக்கு பயன்படுத்த வேண்டும், இயக்கத்தை வளர்க்க வேண்டும். இட் இஸ் காம்ப்ளிமெண்டரி டு தி பார்ட்டி மெம்பர் அண்ட் தி பார்ட்டி போத். ஆனா இயக்கத்துக்கு வந்து நான் புகழை பெற்று அந்த புகழை வைத்து வேறு கட்சியோடு பார்கெயின் பண்ணி வெளியே போகணும், அங்க பதவி அடைய வேண்டும் என்ன சொல்லுவது? ஐடி வில்லி அங்கலாத வேற ஒரு விங்கில் இருந்திருந்தா இந்த மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சிருக்குமா? அதனால இந்த புகழை வைத்து அடுத்த கட்சியில பார்கெயின் பண்ணிட்டு போறவரை பத்தி நான் எதுக்கு கமெண்ட் சொல்லணும்? அது அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அவர் போனதற்கு பின்னால இங்க என்ன நடக்காம விட்டு போச்சுங்கிறத கேட்டாலும் தெரியும். அதனால பாஜக ஒரு ஹேஷ்டாக் போட்டு, சார் ஒரு ஹேஷ்டாக் போட்டு திமுக பண்ணலையா? உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்ப பண்ணல. உலகத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்களை ஆளு வச்சு, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஏஜென்சியை வச்சு இங்க ஹேஷ்டாக்ல பெருசா காமிக்கலையா? இப்பதான் சாப்ட்வேர் கட்சிக்குமா வந்திருக்கு, ஹேஷ்டாக்ல காமிக்கிறது பெரிய கஷ்டமா? அதெல்லாம் நம்பாதீங்க. உண்மையான புகழ், உண்மையான நம்பிக்கை பாஜக மீது இருக்கிறது. போனவங்களுக்கு எவ்வளவு பேக்கிங் இருக்கிறது, அவர்களுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கிறது என்பதெல்லாம் போன ரெண்டு நாளையும் வெளிச்சம் போட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அவங்க கட்சி என்ன லட்சணத்துல வச்சுக்க போகுங்கிறத பாக்கப்போம். அவர் போனது இழப்பு இல்லைன்னா கூட, அவர் சொல்லிட்டு போன அலிகேஷன்ஸ் வந்து சீரியஸ் ஆனது இல்லையா? அவர் வந்து பாஜகவை தாக்குவதை விட தற்போதைய தலைமையையே அவர் குறிவைக்கிறார். கடந்த 1.5 வருஷத்துல அப்படின்றதுதான் அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு, அதாவது திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில். அதே போல 420 மலை என ரொம்ப இறங்கி அடிச்சிருக்காரு, வேவு பாக்குறாங்கன்னா சொல்றாரு. இது இந்த அலிகேஷன்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து மட்டும் வரல, இதே இது வந்து வெளியில வந்து பொது வெளியில இருப்பது உங்களுக்கும் தெரியும், கட்சிக்குள் எல்லாருக்கும் தெரியும். வந்து வேவு பாக்குறாங்க, எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில அலிகேஷன்ஸ் இருக்குல்ல. இது வந்து ஒரு கேடஸ் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்? இது போற ரூட்டு கரெக்ட் தானா, இல்ல இந்த டிராப் இது போன்ற விஷயங்கள் தான் உண்மைதானா? ஒரு சீனியர் லீடர் உங்களுக்கு தெரியாம இருக்காது. எனக்கு தெரியும் என்று நீங்கள் நம்பினால், எனக்கு தெரியும் என்று தெரியும் என்பது உண்மையானால் நான் சொல்வது உண்மையாகத்தானே இருக்கணும். அதனால் டிராப் என்பது ஒரு ஃபேப்ரிகேட்டட் அலிகேஷன், ஒரு புறமுதுகு காட்டி ஓடுபவர்கள் கோழைகள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு. அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி இருக்க வேண்டிய இது ஒரு மனிதாபிமானமான ஒரு சகோதரத்துவமான கட்சி இதில். அதனால இந்த ட்ராப் வந்து இந்த அலிகேஷன் இஸ் நான்சென்ஸ், ரியலி நான்சென்ஸ். ரெண்டாவது, போனவர் வந்து பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்கன்னு சொன்னீங்க, போனவங்க வந்து அப்படியே சந்தனமாக்க மழையும் பால் அபிஷேகம் செஞ்சுட்டா போவாங்க, போறதுக்கு காரணம் தேடி எல்லா குற்றச்சாட்டும் சொல்லிட்டு போவாங்க. சரி, சொன்னவருக்கு அப்புறம் நீங்க நிறைய பேட்டி பாத்தீங்கல்ல, அதுல எதையாவது அதை பத்தி கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் சொன்னார் எங்கேயாவது? எல்லா பத்திரிக்கையும் கேட்டுச்சு, வாய்ஸ் பதில் சொன்னாங்க. கூட்டணி தர்மத்தை கூட்டணி தர்மத்தை பா ஐயா சார், வேண்டாம் சார், வேண்டாம். நம்ம வந்து அரசியல் வந்து கொஞ்சம் தூய்மையானது, நளினமானது, புனிதமானதுன்னு நினைக்கிறவங்க நாங்க. நீங்க வேற நல்ல கேள்விகளா கேளுங்க, இது வேண்டாம். சார், இந்த வார் ரூம், இது வந்து நம்ம உடைத்தே தீர வேண்டிய ஒன்று. இந்த வார் ரூம்ன்ற வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஆனா எல்லா இடத்துலயும் ஒழிப்பது இதுதான் வார் ரூம். வார் ரூம் ஏதாவது இருக்கா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவரை, குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை மட்டுமே ப்ரொமோட் செய்வதற்காக இருக்குது. அதை தாண்டி அவருக்கு எதிராக இருப்பவர்களெல்லாம் ரொம்ப
இது டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம், குறிப்பா கட்சிக்குள்ளேயே இதெல்லாம் வந்து இது பண்றாங்கன்ற மாதிரி ஒரு அலிகேஷன், சீரியஸ் அலிகேஷன்ஸ் இருக்கு. இது ஆன்சர் செய்யப்பட வேண்டிய அலிகேஷன்ஸ் நீங்க பார்க்கலையா? ஒரு கட்சியினுடைய பல பிரிவுகள் இருக்கு, வேலை முறைகள் நிறைய இருக்கு, எலெக்ஷன் நேரத்துல புதிய புதிய ஸ்லோகங்கள் இருக்கு. நீங்களே இந்த பேட்டிக்கு தலைப்பு வைக்கும் போது சென்சேஷன்ல வைப்பீங்க, சம்டைம்ஸ் அது பொருந்தும், பல நேரம் பொருந்தும். ஒரு கட்சி சார்ந்த விஷயங்கள், பட் அலிகேஷன் என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்களுக்கான பிராண்ட உருவாக்குறது ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் அந்த வேலையை மட்டும் பண்ணா கூட பரவாயில்ல, சில வேலைகளும் எக்ஸ்ட்ராவா செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ். இது வெளியில போன திரு காயத்ரி ரகுரம் சொல்றாங்க, இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, பின்னாடி இப்ப நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்க யார்ட்டையாவது பேட்டி காணுங்க, அவங்களும் சொல்றாங்களான்னு பாருங்க. உள்ள இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்கன்னா நீங்க மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது விஷயம், அண்ணாமலைக்கான பிராண்ட் என்பது வார் ரூமில் அல்ல. அண்ணாமலைக்கான பிராண்டு அவர் என்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணி பிஜேபியில சேருவதற்கு முன்னால் உலகம் முழுவதும் அண்ணாமலை ரசிகர்கள் இருக்காங்க சார், உலகம் முழுவதும். இன்னைக்கு ஹேஷ்டாக் போட்டு பல விஷயங்கள் சொன்னா பல்வேறு அவருடைய தேர்தலுக்கு 70 நாடுகள்ல இருந்து வந்து வேலை செஞ்சிருக்காங்க அரவக்குறிச்சியில, அவர் கூப்பிடாமலே. அந்த ஒரு பிரம்மாண்ட மதத்தை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங், இந்த வாரம்னால ஒன்றும் அவருக்கு பெரிய பிராண்ட எடுத்துட போறது இல்லை. ரெண்டாவது, அன்னைக்கு எனக்கு தெரியும் அதை வார் ரூம் ஆடுறன்னு எனக்கு தெரியும், வார் ரூம்ங்கிற ஒரு நோமன் கிளேச்சர் ஒரு பேர் கொடுத்து அதை ஒரு 10 பேர் உட்காந்து பல்வேறு விஷயங்களுக்கு இம்மீடியட் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கறதும் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து அதை ஒரு எக்ஸ்பர்ட் கட்சியில் நீங்க நிறைய எக்ஸ்பர்ட் சேர்க்க முடியாது, ஏன்னா கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஒன்லி ப்ரொஃபஷனலாக மட்டுமே இருப்பாரு. அவங்கள்ட்ட எக்ஸ்பர்டைஸ் வாங்கணுங்கிறப்ப அதுக்கு ஒரு தனி ஏற்பாடுகள் இருக்கத்தான் வேண்டும். அதனால இந்த வாரம் இப்போது அரசியலாக்கி அதை அண்ணாமலை மீது குற்றச்சாட்டாக ஆயுதமாக ஏந்தி அவரை தாக்க வேண்டும் என்கின்ற கீழ்நோக்கத்தோடு பேசப்படுகின்ற பேச்சு, உண்மையிலேயே அது மிக பாசிட்டிவான அவருக்கு உண்டான ஏற்பாடு. அந்த ஏற்பாடுகள் நாங்களும் இருக்கிறோம், அதனால ஒரு தனி அமைப்பு இல்லை. அதுக்கு ஒரு பேர் அன்னைக்கு கொடுத்து அந்த பேரை பிடிச்சிட்டாங்க, இன்னைக்கு அதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு பேர் கொடுத்து அந்த பேரை மாத்திக்கும், இல்ல பேரை வேண்டாம்னா பேரை இல்லாம இருக்கலாம். ஒரு ஒர்க்கிங் குரூப், ஒர்க்கிங் knowledgeable and expertise personalities, அதனால குற்றம் சாட்டுவது வேண்டும் என்றே வேற இல்லை அர்த்தம், சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு. இந்த நிர்மல்குமார் அவர்கள் விவகாரத்தில் வந்து பாஜக ரியாக்ஷன் ரொம்ப அதீதமா இருந்ததோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. குறிப்பா வந்து அவர் வந்து #420 மலை என போட, மறுபக்கம் வந்து 4.5 ஆண்டு காலம் 420களின் ஆட்சி நடந்ததுன்னு திரு அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ட்வீட் போடுறாரு. நீங்க கூட்டணி வச்ச கட்சி, பிரதமர் அவர்கள் இருவரின் கையும் தூக்கி காமித்த கட்சி 420களின் அப்படின்னு இப்போ அக்யூஸ் பண்றீங்க. 420களாக இருந்தவர்களுக்கா நீங்கள் வந்து வாக்கு கேட்டீங்க கூட்டணி அமைச்சு? சார், ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா அதுக்கு ரியாக்ஷன் இருக்கும், அந்த ரியாக்ஷன் எந்த பகுதியிலிருந்து வரலாம். கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் இதே மாதிரியாக ரியாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த கட்சியினுடைய வளர்ப்பு முறை அப்படி. அதனால அதே சமயத்தில் முந்தா நாள் வந்து நீங்கள் சொன்னீங்களா அந்த வார் ரூமுக்கு 10 மாவட்ட தலைநகரங்களிலே பாஜகவுடைய அலுவலகங்கள் கட்டி திறந்து வைத்தார் எங்களுடைய அகில இந்திய தலைவர் JP நட்டா அவர்கள். அதற்கு முன்னாள் 14 ரூமே வார் ரூம்னு சொன்னாரு. ஒரு போருக்கு போகின்ற ஒரு படை, அந்த படை தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கான ஒரு பாசறை, திமுக லாங்குவேஜ்ல சொல்லுவோமே பாசறை, அதுதான் அலுவலகம், தமிழ் அலுவலகம். நாங்க சொல்றது காரியாலயம், அவங்க சொல்றது அறிவாலயம், நீங்க சொல்றது வார் ரூம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த இதுக்கு ரியாக்ஷனை பொறுத்த மட்டும் அந்த காரிய அந்த 14-10 காரியாலயங்கள் திறக்கப்பட்ட அந்த கிருஷ்ணகிரியில அண்ணாமலை எழுந்து பேசுறாரு, அண்ணாமலை பேரை சொல்றாங்க. MGRக்கு எப்படி எங்களுடைய அகில இந்திய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் மறைந்த ஜனாகிருஷ்ணமூர்த்தி சொல்வார், ஒரு கட்சி வந்து எப்போது உயிர்ப்போடு இருக்கிறது சொன்னால் அதுல வந்து கீழ்த்தட்டு மக்கள், சாதாரண மனிதன் அவன் அதிகமா முன்னால உட்காந்துருக்கணும், விசில் பறக்கணும் MGRக்கு பறக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் சொன்னார். அதே மாதிரியாக அந்த கொட்டகையே மேலே தூக்கி எறிகிற அளவுக்கு விசில் பறந்தது.
அப்படி விசில் பரப்பக்கூடிய ஒரு அளவுக்கு அவர் பெயரை பெற்றிருக்கிறார். அப்ப ஒரு தலைவனுக்கு ஏதாவது நகர்கின்ற போது, ஒரு அனாவசியமாக பேசுகின்ற போது பெரிய விஷயம் இல்லை. அந்த நான் சொல்ல முடியாத அந்த எண்ணிக்கையில சொல்லக்கூடிய அலிகேஷன்ஸ், அப்ப வந்து உணர்ச்சி உள்ள ஒரு தொண்டை வந்து, உணர்வு உள்ள ஒரு தொண்டை, ஆர்வம் உள்ள தொண்டை பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கட்சியில பல பேர் சில தலைவர்களும் இரண்டாம் மூன்றாம் கட்டவர்கள் ரியாக்ட் பண்ணிருக்கலாம், பண்ணுவார்கள். முன்னால பிஜேபி அடிச்சாடாது, டிஃபென்சிவா இருக்கும், இப்ப அடிச்சாடு. அது வளர்ச்சியினுடைய உணர்வினுடைய வெளிப்பாடு, அதுக்காக பண்ணவே முடியாதுலாம் சொல்ல முடியாது. அது அது சரியாகத்தான் நடந்திருக்கிறது. கட்சியை அதுவா இன்ஸ்டிகேட் பண்ணல, இயல்பாகவே வந்த விஷயம். அது இங்கு நடந்ததற்கு காரணம் அவர் சொன்ன வார்த்தைகள். போறேன் எனக்கு கட்சி பிடிக்கல, பதவி இல்லை, அது இல்லை, இல்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம். அதற்கு வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த வார்த்தையை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும், யாராவது கொடுப்பாங்களா? அதனால அதற்கான எங்க ரியாக்ஷன் மிக குறைவு. ஆனால் அந்த நபர் ரொம்ப சிறியவர் என்பதாலே ரியாக்ஷன் அதுக்கு மேல பண்ணல, அதுதான் விஷயம். இப்போ திரு அமிர்தசாத் ரெட்டி ஒரு ரியாக்ஷன் பத்தி பேசணும் போது, திரு அண்ணாமலை ஒரு ரியாக்ஷன் பத்தி பேசணும், நம்ம கடைசி கேள்வியா கூட இருக்கும். ஏன் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பேட்டியில் கொடுக்கும்போது, தமிழக மீடியாட்ட கொடுக்கும்போது ஒரு ட்ரெண்ட்ல பேசினாரு. பட் இங்கிலீஷ் மீடியாட்ட பேசும்போது அவர்கிட்ட ஒரு அக்ரெசிவ்னஸ்னால பார்க்க முடிஞ்சது. ஒரு எக்ஸ் சிஎம் இப்படி பண்றாரு அப்படின்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெயரை எடுக்காமல் அவரை வந்து தாக்கி பேசினார். அப்புறம் நாங்கெல்லாம் ஷாப்பிங் போனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு ஒரு தோனியில வந்து அவர் சொன்னது வந்து, அதிமுகக்கு நாங்க உங்களை மாதிரி இறங்கினா என்ன ஆகுமான்னு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்தது. அண்ணாமலை இப்படி அக்ரஸிவா இறங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? இப்பொழுதுதான் நீங்க அவங்க போய் பரவாயில்லை, இப்பதான் இரண்டாம் கட்டம் சொன்னீங்க. மாநில தலைவர் சார், நான் கேக்குறேன், அருண் அவர் ஏதாவது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் பேசினாரா, அரசியல் ரீதியா தகாத வார்த்தைகள் பேசினாரா, இவர்கள் சொல்லுகின்ற மாதிரி இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை சொன்னார்களா, இல்லாத ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாரா, கரப்ஷன் சொன்னாரா, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது வந்து ரகசிய கூட்டணின்னு சொன்னாரா? அதாவது இந்த சென்ஸ், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா அவர்களை எப்படி புடுதிவாரி தூற்றுவார்கள்? அந்த மாதிரியாக இல்லாமல் ஒரு கலாச்சாரத்தோடு பண்போடு ஒரு ஒரு குற்றச்சாட்டை அல்லது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறார். அந்த ரியாக்ஷனும் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் தான். 420 மலைன்னு சொல்லுவீங்க, அதுக்கு பதில் சொல்லாமலே இருக்கணுமா சார்? ஒரு சாதாரணமான எந்த லெவல்லையும் தெரியாத ஒரு நபர் வந்து சேர்றாரு, அவருக்கு வந்து எக்ஸிஎம் வந்து கூட்ட அவரை வரவேற்கிறார்னா அது நாங்க வந்து சாதாரண லாங்குவேஜா எடுத்துக்கணுமா சார்? அதனால அந்த நேரத்தில் அவர்கள் செய்ததற்கு இது ரியாக்ஷன். இது இல்லை என்றால் ஒரு கட்சி உயிர்ப்போடு இருப்பதாக அர்த்தமே இல்லை. அதனால் அதை செய்தோம், அதில் எந்த குற்றமும் இல்லை. மாறாக அதற்கு பின்னால கூட்டணி உண்டு சொன்னா அவங்களும் அமைதியா பேசினாங்க, நாமளும் அமைதியா பேசணும், இப்ப அவங்களும் கரெக்டா இருக்காங்க, நாங்களும் கரெக்டா இருக்கோம், இதுல இன்னைக்கு ஒரு பிணக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, நல்ல சமாதானமா இருக்கும். இல்ல பழைய கதைகளை எடுத்து போட்டு நீங்க மறுபடியும் நாளைக்கு இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணீங்களா, அது அதை பத்தி இன்னொரு பிரச்சாரங்கள், இன்னொரு விவாதங்கள் நடக்கும். அதனால இதோடு இதற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். சரியாக போகின்றவரை எல்லாரும் சரியாகத்தான் இருப்பாரு. எங்கிருந்தாலுமே குடும்பத்துக்குள்ளே இருக்க சார், சரியா பேசினாதான் சார் பதில். அப்பா மகன்டியே இருக்க சார், கூட்டணியில வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசினாங்கன்னு அதுக்கு பதில் சொல்லாமல இருப்போம். அதற்கு நடந்தது நன்றாகவே நடந்தது, இனி எல்லாம் நன்றாக நடக்கும். இதுல ஷாப்பிங் போனா, நாங்களும் ஷாப்பிங் போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து, உங்க கூட ஏதோ முன்னாள் அமைச்சர்கள் மாஜிக்கெல்லாம் டச்ல இருப்பது போலவே சொல்றாரு, ஏதாவது எதிர்பார்க்கலாமா புதிய இணைப்புகள் சார்? வந்து சாதாரண வார்த்தைகளை உபயோகித்தோம்னா அது டிட் ஃபார் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வினைக்கும் எதிர்வினை இருக்கத்தான் செய்யும். அப்படி பண்ண நாங்களா, நாங்களும் பண்ணணும் ஒரு எச்சரிக்கை. இளைஞர் சார் ஒரு அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் நல்ல துடி துடிப்பான ஆர்வமுக்கு ஒரு இளைஞர், அவருடைய அறிவு மிகப்பெரிய அளவு இருக்கலாம், இருந்தாலும் இந்த வேகம் எப்படி குறையும் அது? அதனால அவர் சொல்றது சரியாத்தான் சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு புரியுற மாதிரி நாங்க ரொம்ப பதுசா சொல்லுவோம், அவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காரு, தப்பு இல்லை. ஷாப்பிங் போனால் நாங்களும் போனால் என்ன என்று சொல்லுங்கிற ரகசியத்தெல்லாம் இன்னைக்கு நான் வந்து சாணக்கியால சொல்லிட்டேனா அதுக்கப்புறம் அது பரபரப்பா இல்லாம போயிடும். அந்த பரபரப்பு தொடரட்டும், அந்த வேண்டாம், அதுக்கு மேல சொன்னோம்னா இன்னும் எதிர்வினைகள்லாம் அனாவசியமாக வரும். அதனால பரபரப்பு தொடரட்டும், பரபரப்பு உயிர்ப்போடையே இருக்கட்டும். நாங்கள்
எங்களை சரியாகவே வைத்திருக்கிறோம், சரியாகவே இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினால் நாங்களும் இருப்போம். இந்த அதிரடி பணி தொடரும். நாங்கள் இயல்பாக சாதாரணமாக ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கோம் சார். அவர் நல்லா சொல்றாரு சார். இப்ப 80ங்கிறது 4th போயிட்டு இருக்கோம் சார். 50 மேலதான் சார் போடணும். நாங்க 40 போயிட்டு இருந்தோம் சார் ஏற்கனவே. இப்ப 80 இவ்வளவு இல்லையே. நீங்க வந்து இப்ப இந்த கேள்விகள், இந்த பரபரப்பு, இந்த மீடியா அட்டென்ஷன், இந்த மீடியா கவரேஜ் எல்லாம் எங்களுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கா சார். இதே தமிழ்நாட்டுல இதே மொழி தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அதனால இப்ப பரபரப்பான ஒரு வகையிலே பாரதிய ஜனதா கட்சி பார்க்கப்படுகிறது என்றால், எங்களுடைய பரவசமான வேலை, கீழ்த்தட்டு மக்களிடம் வேலை, எதிர்கட்சி என்கின்ற அளவிலே ஒரு பொறுப்போடு சட்டமன்றத்தில் 4 பேரும் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவதால உங்களால ஈர்க்கப்படுகிறோம். நீங்க அதனால ஒரு பரபரப்பான நிலைமையில கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றோம். அதனால் வேகமாக போவோம். எவ்வளவு வேகமாக நாங்கள் போகும் என்று நினைப்போம். அதிரடி தொடரும், அதிரடி தொடரும். கட்சி அதிரடியா இருக்கும் சார். நாங்க யாருக்கு எதிராக இல்லை, மக்களுக்கு ஆதரவான அதிரடி தொடரும். அதுல சேர்ந்து போவோம், நன்றாகவே இருப்போம். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் வந்து உங்கள் நேரத்தை பகிர்ந்து கூட நம்மோடு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விரிவான பதில்களை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி சாணக்கியா, நன்றி அருண்.